श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जयत्याश्रितसंत्रासद्धान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। वंशे जातः सवितुरनघे महनयन्मानुषत्वं देवस्य श्रीमान् जनकतनयान् वेषणे जागरूकः। प्रत्याहजाते पवनतनये निश्चितार्थस्वकामी कल्पाहकारां कथमपि निशाम् आविभातं विशेहे। स्वामी தேசிகனுடைய அத்தியுதமான காவியமான ஹம்ச சந்தேசத்தில் இப்பொழுது முதல் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன் உபன்யாசத்தில் அவதாரிக்கையும் பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தமும் நாம் பார்த்தோம். வம்சே ஜாத்தா சவிதரணகே மானயன் மானுஷத்துவம் என்பதாக குற்றமே சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற சூரியவம்சத்தில் அவதாரம் பண்ண சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தேவஸ்ரீமான் என்பதாக அப்படி அவதாரம் பண்ணின அந்த எம்பெருமான் மானுஷத்துவம் மானயன் இந்த மனுஷியனாக பிறந்தது, இந்த அபிநயம் மனுஷாபிநாயத்தை கொண்டாடுற மீதி பேர் மாதிரி இல்லாமல் இந்த மனுஷ ஜென்மான்றது எதிர்ப்பி எவ்வளவோ சுகிருதம் பண்ணியிருந்தா தான் இந்த மனுஷ ஜென்மா நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு கிடைக்கும். பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவருடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டது, பிதரம் ரோஜயா மாச என்று சொன்ன பிரகாரம் ஏற்பட்டது. அப்படி அந்த மனுஷ ஜென்மாவை அந்த மனுஷனாக இருக்கும் தன்மையை தன்னுடைய சங்கல்பத்தினால பெருமாள் பெற்றவராக இருந்தாலும் கூட அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு அந்த மனுஷனாக இருக்கச்சே எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணுமோ அப்படியெல்லாம் நடந்துட்டு ஒரு அபிநயத்தை காண்பித்தார். ஆகையால தான் மானயன் மானுஷத்துவம்னு சொன்னார். தேவ ஜனகதனயான் விஷண அன்வேஷனே ஜாகரூகா, ஜனகதனயான் சீதா பிராட்டி, அந்த சீதா பிராட்டிய அன்வேஷனே ஜாகரூகா, அவளை தேடுறதுல ரொம்ப ரொம்ப ஜாகரூகான்னாக்க ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருந்துட்டு அது அவசியம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப முக்கியமாக இருந்தேர் என்பதாக ஒரு தீவிரமான ஒரு அபிசந்தியோட அதுல அந்த முயற்சியில எதுவுமே குறைவு இல்லாமல் இருந்தேர்னு சொல்லி சொல்ற. இதுதான் நாம பார்த்தோம். அந்த ஜனக தனையான்றதுக்கு சொல்லச்சே ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அந்நேஷு தாவதாரேஷு விஷ்ணோஸ்ரீ ரணபாயினின்னு சொல்லிட்டு பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணாள்னாக்க ஸ்ரீ பிராட்டி மகாலட்சுமி சீதையாக அவதாரம் பண்ணா, பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணேர்னாக்க பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்ணா, இப்படி எத்தனையோ அவதாரங்கள்லையும் விஷ்ணோஸ்ரீ ரணபாயினி ஒரு சமயத்திலையும் அவதார தசையிலையும் கூட பிராட்டி மகாலட்சுமி பெருமாளை எப்பவும் விட்டு பிரியாதவளாகவே இருந்தான்னு சொன்னார். அதுல ஜாகரூகன்னா தூக்கமே இல்லாத ரொம்ப ரொம்ப ஆதரத்தோட எப்படி நம்ம பண்றது, எப்படி இந்த காரியத்தை பண்றது, அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு அதையே நினைச்சுண்டு இருந்த என்று சொன்னார். இதுல ஜனகத்தனையான்ற வார்த்தையே சொல்லியிருக்க, அந்த ஜாகரூகன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருக்க. இந்த ஜனகத்தனையான்றதுக்கு வார்த்தைக்கு காரணம் எதுக்காக அந்த ஜனகத்தனையா சப்தத்தை போட்டார்னா, ஜனகன்றவர் சாதாரணமா இல்ல. ஜனகோ ஹவை தேஹா என்று வேதத்திலேயே போற்றப்படுவாக இருக்க அப்படிப்பட்ட மகானாக எழுந்துள்ள இருந்தவ. ஜனகோ ஜனகைதி கியாதான்னு சொல்லிட்டு இந்த ஜனகர் ஜனகர்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை கொண்டாடினாரா. அதோட மாத்திரம் இல்ல, ஜனகர் மாதிரி கர்மானுஷ்டானம் பண்ணவர் யாருமே கிடையாது. அப்படி கர்மானுஷ்டானங்கள்ல பண்ணச்சே அந்த கர்ம யோகம்ன்றது சொல்றது, அந்த அனுஷ்டானத்துல ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல்
அவரவர்களுடைய ஆசிரமத்துக்கு வேண்டிய கர்மாக்களை ஜனகர் சத்திரியராக இருந்து ராஜசாசனம் பண்ணேர்னாக்க அந்த ராஜசாசனம் பண்றது தமக்கு கடமை என்கிற முறையில ஜனகர் பண்ணரே தவிர இதனால நம்மள எல்லாரும் புகழணும்ன்றதுக்காகவோ பல போகங்களை அனுபவிக்கிறதுக்காகவோ அப்படி எல்லாம் பண்ணவர் இல்லை என்பதை தெரியப்படுத்துறதுக்காக அப்பேற்பட்ட மகானுடைய குமாரத்தி இவள் ஜனகா என்று சொல்றார். அச்சிந்தியான்ய பிரமேயானி குலானி நரபுங்கவா இக்ஷ்வாகுணாம் விதேகானாம் நைஷாம் துல்யோஸ்தி கச்சனான்னு சொல்ற அந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கும் விதேக வைத அந்த விதேக வம்சம் அந்த விதேகனம்னாக்க இந்த இங்க விதேக தேசம் இருக்கு அந்த தேசத்துல இருந்துருக்குவா இவ ரெண்டு பேருடைய அந்த வம்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்லைன்றதுக்கு சொல்ற இதையதான் அங்க பார்க்கச்சே அனுவாரம் சொல்றார். துல்யாபிஜன லட்சணம்னு சொல்றார். ராமன் இக்ஷ்வாகு வம்சத்துல அவதாரம் பண்ணார், சூரிய வம்சத்துல அவதாரம் பண்ணார்னாக்க சீதா பிராட்டி எங்கேயோ வந்து பிறந்தவள் இல்ல, ஆகையால அவளும் இவருக்கு சமமான ஒரு மிக உயர்ந்த ஒரு குலத்துல வந்து பிறந்தவர்னார். ஜனகதனையான் வேஷனே ஜாகரூகான்னு சொன்னார். அதையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு நிர்ணயித்த தூக்கம் இல்லாமல் இருந்துருக்க எப்படி சீத்தைய கண்டுபிடிக்கிறது எப்படி சீத்தையை கண்டுபிடிக்கிறதுன்னு இதையே நினைச்சுட்டு இருக்கா ராமர். அப்படி நினைச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன என்ன யோசனை பார்க்கணும். நாமோ எதனா ஒரு அல்பமான வஸ்துவா கணக்கு இருந்துனாக்க கீழே விழுந்துருத்தோம்னாக்க தொழில் போன போனா போயிட்டு போறது வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். ஆனா சீதா பிராட்டி இருக்கால இது அனர்கமான ரத்தனம், தோஷமே இல்லாத ரத்தனம். இந்த காலம் மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ இல்ல, பேனாவை எழுதிட்டு அந்த பேனாவை எழுதி முடிஞ்சு போச்சுன்னா ரீஃபில் முடிஞ்சு போச்சுன்னா அத தூக்கி போட்டு விடுறோம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சீதா பிராட்டி நமக்கு கிடைக்காத ஒரு ரத்னம் நமக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளவு நாம இழந்துட்டு இருக்குமேன்னு அதை தேடுறேறாம். அதுக்காக சொல்லி சொல்ற அன்வேஷனே ஜாகரூகான்னு சொன்னார். இது யார் வார்த்தையால சொல்றாருன்னா ஹனுமாரே சொல்றார். முதல் முதல்ல சீதா பிராட்டிய பார்த்துட்டு சொல்றார். எதி சமுத்ராந்தம் எதி ராம சமுத்ராந்தம் மேதினியும் பரிவர்த்தையேதி அசியாஸ்கிருதே ஜெகச்சாபி யுக்தமித்யேவமே மதிஹின்னு சொன்னார். இந்த ராமர் இந்த சீதா பிராட்டிக்காக இந்த சமுத்திரம் அளவு இருக்கக்கூடிய மேதி மொத்தத்தையுமே கீழே மேலமா தூக்கி போட்டு தேடினார்னா கூட அது கூட அந்த பரிசிரமம் கூட போராதுன்னு அர்த்தம். அசாஸ்கிருதே ஜெகச்சாபி யுக்தமே வந்த அப்படி பண்ணாலும் கூட அது யுக்தம்தான், தகுந்தான். அப்பேற்பட்ட அனர்கமான வஸ்து சீதா பிராட்டி என்று சொல்லி சொன்னார். ஆகையால அவர் ஜாகரூகராக இருந்திருக்கேன்னா தூக்கமே இல்லாத சாவதானமாக இருந்துட்டு அந்த சீதா பிராட்டிய எப்படியானா தேடணும் தேடணும்னு நினைச்சுட்டு இப்படி தேடிட்டு இருக்கேன்னா ஒரு குரங்கு காலில் போய் விழறேறு. இதுக்காக சுக்ரீவனை பார்த்து நீதாண்டா எனக்கு தோழன் உற்ற தோழன்னு சொல்றேன். ஒரு குரங்குண்ட போய் ராமன் போய் அந்த சீதா பிராட்டிக்காக அவ ரெண்டு பேரும் அக்னி சாட்சிகமாக ஒவ்வொருத்தரும் இவ ரெண்டு பேரும் நண்பர்களாக ஆறா. ராமருடைய பராக்கிரமம் என்ன, ராமருடைய ஒரு ஆபிஜாத்தியம் என்ன, ராமருடைய ரூபம் என்ன, இது எல்லாத்துக்கும் தகுந்தவனாகவா இந்த சுக்ரீவன் இருந்துருக்கான். தமையனுண்ட அடி வாங்கிண்டு அந்த அடிக்கு பயந்துண்டு ரிஷ்யமுக பருவத்துல ஓடி ஒளிஞ்சு இருந்திருக்கிறவன் சுக்ரீவன். அவனிடத்துல போய் கேக்குறான் ராமனுடைய பராக்கிரமத்துல விசுவாசம் இல்லாதவன், நீ இப்படி பண்ணையானாதான் உன்னை நம்புவேன்னு சொல்றான். அந்த குரங்கு நம்பணும்ன்றதுக்காக அந்த ராமர் என்ன பண்ற, இதுக்காக அந்த சப்த சால விரக்ஷத்தையும் பங்கம் பண்ற மாதிரி அந்த ஏழு சால மரங்களுக்குள்ளையும் தன்னுடைய அம்பையும் போக்கும் பிடிச்சி அது பாதாள வரைக்கும் போயிட்டு மறுபடியும் தன்னுடைய அம்பராத்தோணிக்கே வந்துட்டான். அப்படி பண்ற அந்த துந்துபியினுடைய சரீரத்தை தம்மனுடைய கட்ட வரலால கால் வரலால தூக்கி கிடாசுரே, இதெல்லாம் காண்பிக்கிறே. இப்படி எல்லாம் பண்ணிதான் ராமருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தணுமான்னா அந்த குரங்கு சுக்ரீவனுக்கு விசுவாசம் வரணுமா. சுக்ரீவனுக்கு விசுவாசம் வந்தா தேவையா வராட்டா தேவையா, என்னத்துக்கெல்லாம் இப்படி பண்றேன்னா சுக்ரீவன் மூலமா தான் தான் வந்து இந்த சீதா பிராட்டிய அன்வேஷணம் பண்ண முடியும் தேட முடியும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றேனா. ஆகையாலதான் ஜாகரூகான்னு சொல்லி சொன்னார். சீதா அன்வேஷனே ஜாகரூகான்னு ஆச்சரியமான ஒரு சப்தத்தை சுவாமி தேசிகன் இங்க பிரயோகம் பண்ற. ஆகையால இந்த இடத்துல இப்படி
இதுக்காக கடைசியில என்ன பண்ணிருக்கேன்னா, எல்லா திக்கிலையும் எல்லா பக்கத்திலையும் குரங்குகள்லாம் அனுப்பிச்சிருக்கா, தேடுறா அவனு தேடுறான். அப்படி தேடின பிற்பாடு ஹனுமார் வந்து திருஷ்டா சீதான்றத சொல்ற, அத கேட்ட பிற்பாடு நடக்கிற நிகழ்ச்சி தான் இப்போ இந்த ஹம்ச சந்தேசத்துல நாம சொல்ல போற நிகழ்ச்சியே. இப்ப இந்த ரெண்டாவது உத்தரார்த்தத்துக்கு மூணாவது வரையிலேருந்து நாலாவது வரைக்கும் அர்த்தத்தை இப்ப பார்ப்போம். பிரத்யாயாதே பவன தனயே நிசிதார்த்தாசகாமி கல்பாகாரம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் விஷே. பவனதனையே பிரத்யாயாதே, ஹனுமான் திரும்பி வந்துட்டேறான். அங்க லங்கைக்கு போயிட்டு அந்த சீதையினுடைய பிரவிருத்தி, சீதையினுடைய நிலை எப்படி இருக்குன்றதையும் பார்த்து சொல்லிட்டேறான். இதெல்லாம் என்ன ஏற்படுறதுன்னா, பவனதனையேன்னு சொல்லச்சு சீதா பிராட்டி சொல்லி சொல்றா, மூணே மூணு பேர் தான் இந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு சக்தி படைத்தவர்களாக இருந்திருக்கா. ஒன்னு உன்னுடைய தகப்பனாராக இருந்திருக்கிற வாயு, ரெண்டாவது கருத்மான், மூணாவது நீதான். இப்படி நீங்க மூணு பேரும் என்ன தாண்டி வந்திருக்கீங்களே, அதாவது நீ தாண்டி வந்திருக்கே, எவ்வளவு பெரிய காரியம் நீ பண்ணிருக்கேன்னு சீதா பிராட்டியே வியக்கும்படியாக இருந்திருக்கிறவர். அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை உடையவர், அப்படிப்பட்ட செயல் தன்மையை, அந்த அந்த காரியத்தை முடிக்கிறதுன்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப சமர்த்தராக இருந்திருக்கிறவ, அவரை பார்த்து சொல்லி சொல்ற. ஆகையால பவனத்தனை என்ன சொல்லச்சே, அந்த இவருக்கு வாயுரியதைக்கோ புவனம் பிரவிஷ்டா, வாயு சர்வத்திரகோ மகான்னு சொல்றாரு. வாயு வந்து எல்லா இடத்துலயும், அவர் ஒருத்தர் தான் லோக மொத்தத்துக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன ரந்திரம் இருந்தா கூட உள்ள பூந்து போறவர். அந்த மாதிரி ஹனுமாரும் உள்ள பூந்து போறே. இவருக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தா கூட ஆஞ்சநேயர்னோ இதெல்லாம் சொல்லாத, இங்க பவன தனையர்னு சொல்லிருக்கிறதுக்கு காரணம், சுவாமி தேசிகன் இப்படி இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணினதுக்கு காரணம், ஒரு மூல முடுக்கு கூட இல்லாத எல்லாத்தையும் அன்வேஷணம் பண்ற சாமர்த்தியம் உடையவர், எல்லா இடத்துலையும் அவர் போகக்கூடியவர்ன்றத தெரியப்படுவதற்காக தான் சொல்றார். இவர் எப்படி எப்படியெல்லாம் லங்கையில அந்த சீதா பிராட்டிய தேடினேன்றதையும் நாம பார்த்திருக்கோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல அத்தியுதமான வால்மீகியனுடைய வார்த்தைகள்னால, உற்பத்தன் நிபத்தன்ஸ்தாபி திஷ்டம் கச்சன் புன புன அபாவிருண்மன்ஸ்துவாராணி கவாட்டான் அவகாட்டையன்னு, உற்பத்தன் நிபத்தன்ஸ்த எகிரி எகிரி குச்சி போய் பாக்குறேரா, அங்கிருந்து மேல ஏறி நின்று பார்த்துட்டு கீழே இருந்து குதிச்சு பார்க்க, கீழே வந்து பாக்குறேரா, இதுக்கப்புறம் பார்த்தேன்னா திஷ்டம் கச்சன் புன புன, இப்படி கொஞ்சம் தூரம் போய் பாக்குறேன், நடந்துட்டே தேடி பாக்குறேரா, ஒரு இடத்துல நின்றுண்டு தேடி பாக்குறேரா, அபாவிருண்ணாரணு யாரண யாரணு நம்மள பாத்திரப்படுறாளேன்னு சொல்லிட்டு சாத்திந்த திறந்திருந்த கதவுல உள்ளுக்குள்ள போய் கதவை சாத்திண்டு அங்கங்க இந்த மூலையில இருக்காளா சீதா பிராட்டி, அந்த மூலையில இருக்காளா சீதா பிராட்டின்னு பிடிச்சிட்டு தேடுறான் அபாவிருண்ணு சொல்லி சொல்ற. அதே மாதிரி அதுக்கு திறந்து வச்சுட்டும் பாக்குறேறான், என்னதான் விசேஷம்னு பாக்கணும், என்ன கதவு கூட்டி இருக்குது, அந்த கூட்டி ஒரு பூண்டு பூதினாக்கா அந்த கதவை திறந்து விடுறது, அதை திறந்து கூட்டி இருக்கிற கதவை அதை திறந்துட்டு தேடுறேன், இப்படி எல்லாம் தேடினேர் என்பதாக சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட ஒரு நாலு இடத்துல விடாமல் தேடினேர்னு சொல்ற. பிரவிசன் நிஷ்பதாபி பிரபதன் உற்பத்தன் அபி சர்வமப்பியவகாசஞ்ச விசாச்சார மகாகபின்னு, ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல, சர்வமப்பியன்னு எல்லா இடத்தையும் இவர் தேடினவராக இருந்திருக்கார். பிராகாராந்தர ரட்சாஸ்ச வேதிகாஸ் சைத்திய சம்ஸ்ரயாக ஸ்வப்ராஸ்ச புஷ்கரண்யஸ்ச சர்வந்தேனாவலோகிதம்னு, அங்க இருக்கிற எல்லா பிராகாரங்கள், ஒவ்வொரு உள்ளு வேதிகள், இந்த மாதிரி எந்த இடம், ஒரு குளம் குட்டை எல்லாத்தையும் தேடிருக்கேன்னா, அப்ப இப்படி தேடக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்குன்னா அனுமார் புத்தருக்கு தான் இருக்கு. ஆகையில தான் இந்த இடத்துல சொல்ற சுவாமி தேசிகன், அன்வேஷனே ஜாகரூகா பவனத்தனையே பிரத்யாயாதே, இப்படிப்பட்ட பவனத்தனை இருக்கிற இவர் பிரத்யாயாதே, இவர் திரும்பி வந்து, இப்ப எத்தனையோ பேர் திரும்பி வந்தா, அவள்லாம் வந்து இந்த மாதிரி சொன்னாளா அப்படின்னா,
யாரு சமாச்சாரத்தை சொல்லல. எல்லா திக்கும் தான் போனவாழ்ந்தான் தான் திரும்பி வந்திருக்கா. அனுமார் பக்தர் தான் திருஷ்டா சீதான்றத்தை சொல்லி திரும்பி வந்தவர் அவர் அப்படின்னு. ஆகையால இதுல என்னன்னா சுந்தரகாண்டத்துல அற்புதமாக சொல்ற அனுமார் திரும்பி வரையறான். திரும்பி வரச்சையே ஒரு ஜெய கோஷத்தோட திரும்பி வரையறான். இப்படி ஒரு பெரிய கோஷத்தோட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பி வரையறான். அனுமார் பண்ற ஆர்ப்பாட்டம் மொத்தத்தையும் இந்த சுக்ரீவன் ஜாம்பவான் இவெல்லாம் கேட்டுட்டு அப்பவே தீர்மானம் பண்ணிட்டாளாம். அனுமான் சீதா பிராட்டி நிச்சயம் பார்த்திருக்கணும், அவர் போன காரியம் சபலிதமாக ஆகணும், சபலமாக ஆயிருக்கு. ஆகையாலதான் இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆர்வாரத்தோட ஆரவாரத்தோட அவர் திரும்பி வரேன்னு அவெல்லாம் சொல்றா. அந்த மாதிரி பிரத்யாயாசை காரியம் ஆகாதவாள்லாம் தலையை குனிஞ்சுட்டு தான் வருவாளே தவிர தலைய ஒரு உற்சாகத்தோட திரும்பி வரமாட்டான். இவர் திரும்பி வந்தேர். ஆகையால இன்னொரு விஷயம், மீதி பேரெல்லாம் திரும்பி வரத்த அவர் அவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல ராமர். சரி, அவள்லாம் காரிய சித்தி, இவ போனா காரிய சித்தி ஆகுமாகாதான்றத பத்தி அவருக்கு தெரியாது. ஆனா ராமருக்கு ஹனுமார் போனேர்னாக்க காரிய சித்தி கட்டாயம் என்பது தீர்மானம் பண்ணிருக்கேன். அதனாலதான் மீதி பேருண்ட யாருண்டையும் ராமன் தன்னுடைய அடையாளத்தை கொடுத்தனுப்பல, கணையாழிய கொடுத்தனுப்பல, ஆஞ்சநேயருண்டதான் கொடுத்தனுப்பிச்சேன். இதுல இருந்தே அந்த ஆஞ்சநேயருண்ட பவன தனையரிடத்துல ராமருக்கு என்ன விசுவாசம் இருந்ததுன்றத நமக்கு பிரத்யட்சமா நமக்கு தெரியும். இப்ப எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு அவர் வந்திருக்கேர். இவர் ஹனுமார் வரது முன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்கேர். ஆகையால அவரையே பார்த்துட்டு இருந்தவர் அப்படி சொல்லிட்டு நிச்சிதார்த்தா என்பதாக சொல்றார். பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்தா சகாமி. அவருடைய ஹனுமாருடைய வாக்குனால விஸ்தாரமாக சொல்லிருந்தேன். அதாவது இப்போ ஹனுமார் சொல்ல சமாச்சாரம் சொல்லிட்டார், சீதா பிராட்டி உயிரோட இருக்காளோ இல்லையோ என்னன்னெல்லாம் தெரியாத வேதனைப்பட்டு இருக்கச்சே சீதா பிராட்டி உயிரோட இருந்திருக்கான்றத தெரிஞ்சிருந்தே. அது மாத்திரம் இல்ல, சீதா பிராட்டி என்ன நிலையில இருந்திருக்கா, எப்படிலாம் ராமனை பத்தி நினைச்சிட்டு இருக்கா என்பதெல்லாம் அதையும் தெரிஞ்சின்றவராக இருந்திருக்க. ஏதோ நம்மளை விட்டு போனா போனா சரி போடா, இது காட்டுல இன்னும் பெரிய போகம் நமக்கு கிடைக்கிறது, இன்னும் பெரிய ஐஸ்வர்யத்தோடையும் சந்தோஷத்தோடையும் நாம இருக்கோம்னு ராமரையே மறைச்சுண்டு இருக்கலாமல்லையோ, மறந்துட்டு இருக்கலாமல்லையோ. அந்த மாதிரி இல்ல, ஏகவேணி தர அதான்னு சொல்லியிருக்கார். ஒரே ஒரு தென்ன தலை பின்னல பின்னண்டு அது கூட இல்லாதபடியாக இருந்துருக்கான்னா, அதாவது மூணாக பிரிச்சு தலைய பின்னிக்கணும். இந்த தலை பொம்னாட்டிகள்லாம் இந்த காலத்துல சாஸ்திரத்தையே மதிக்க மாட்டேன்றா. அது என்ன எப்படி சொல்றது, அவளுக்கு எப்படி சாஸ்திரம் தெரிவிக்கிறதுன்னே புரியல. பொம்னாட்டிகளுக்கு சிகை அலங்காரம், அந்த தலைமுடியை அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்படி அலங்காரம் பண்ணிக்கச்சே இந்த மூணா அந்த முடியை மூணா போட்டு பின்னலா பின்னிக்கணும். அந்த ஒத்தையா இல்லைன்னா தலையை முடிஞ்சுக்கணும். இது ரெண்டும் இல்லாத அந்த முடிய அப்படியே ஒத்தையா அப்படியே விடுறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ரொம்ப சோகமான சமயங்கள்ல தான் அந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்லிருக்கு. சீதா பிராட்டி ராமனையே நடத்திட்டு இருக்கிறதுனால அவள் அந்த தலையெல்லாம் பின்னிக்கலையா, மூணா ஆக்கி திரிவேணியாக பின்ன பின்னெல்லாம் பின்னிக்காதையே இருந்துட்டு இருக்கா. அதையா தரையில படுத்துட்டு இருக்கா என்றெல்லாம் சொன்ன. இப்படி ராமனையே நினைச்சுட்டு இருக்கான்னா அங்க வரச்சே வேற எதையும் நினைக்கிறது இல்ல. நைஷாபஸ்தி அங்க சொல்லச்சு, அசோகவனத்துல எத்தனையோ புஷ்பங்கள்லாம் இருக்கு, மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, இப்படி இத்தனை என்ன எவ்வளவு பழங்கள் இருக்கு. அசோகவனம்ன்றது அத்தியாச்சரியமான ஒரு உத்தியானவனம். நைஷாபஸ்தின்னா
சீதா பிராட்டி அவ எதையுமே பாக்குறது இல்ல, ராமமேவான் பசியந்தின்னு ராமன் ஒத்தனையே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதுனால இது ஒண்ணு எதுவுமே அவளுக்கு கண்ணுல தெரியவே இல்லையா. இப்படி சீதா பிராட்டியினுடைய நிலைய யார் மூலமா தெரிஞ்சின்றார்னா அனுமார் மூலமாக தான் தெரிஞ்சின்றார். இதுவே ஒரு விசேஷம். அதேவ சகா காமி இப்படி சொன்ன தெரிஞ்சின்ற பிற்பாடு இப்படியெல்லாம் சீதா பிராட்டி இருக்காளு என்பதை தெரிஞ்சுட்டு அவருக்கு இன்னும் ரொம்ப மனசு கட்டமா போயிடுதான். அப்பா என்னையே நினைச்சுட்டு இவள் இருக்காள் என்று நினைக்கிறார். அவரும் அவளும் கேட்கிறா, சீதா பிராட்டியும் ஹனுமாரை பார்த்து கேட்கிற, அப்பா ராமர் எப்படி இருந்துருக்கே. சரிண்ணா, சில பேருக்கு மனைவி எல்லாம் ஆத்த விட்டு கொஞ்ச நாள் வெளியில இருந்தாள்னாக்கா சரி போ சந்தோஷம் போ, நமக்கு அந்த இம்சை இல்லாத கொஞ்ச நாள் இருக்கும்னு நினைக்கிறவா சில பேர் இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதனா ராமர் நினைக்கிறாரன்னா அனித்ர சததம் ராமஹான்னு, சீதா பிராட்டி என்னைக்கு ராமரை விட்டு பிரிஞ்சாரோ அன்னில இருந்து தூங்கவே இல்லை ராமர் என்று சொன்ன. சீதேதி மதுராம் வாணின்னு தூக்கத்துல கூட சீதா சீதா சீதான்னு அந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்கிறவர்னெல்லாம் இத பிரத்யட்சமா அனுபவிச்ச ஹனுமார் சீதா பிராட்டி இடத்துல சொல்ற. இந்த வார்த்தைய கேட்டு சீதா பிராட்டி அப்படியே மனசுல கட்டத்தோட அப்படியே ஜலம் விட்டு கண்ணுல ஜலம் விட்டு அழற, தன்யா பசந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினம்னு சொல்லிட்டு, இப்பா இப்படிப்பட்ட என் ராமனை பாக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கவெல்லாம் பாக்குறா, நான் தௌர்பாகியம் வத்தியாக இருந்துருக்கேன், நான் பாக்கியம் பண்ணிடல, இந்த அசோகவனத்துல உட்காந்து அழுதும் கிடக்குறேன் நானுன்னு சீதா பிராட்டி சொல்றா. இப்படியெல்லாம் சீதா பிராட்டி இருக்கிற நிலைய ஹனுமார் வந்து சொல்றே, இது பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்தகாம. இப்படிப்பட்ட சீதா பிராட்டிய உடனே போய் பார்க்கணும், உடனே போய் ராவணனை வதம் பண்ணிட்டு அவளுக்கு அழிச்சுட்டு வரணும், இப்படி எல்லாம் வந்து நிச்சயம் பண்ணது, அதை நிச்சயம் பண்ணிக்கிற. ஆகையால இப்படிப்பட்ட நிச்சிதார்த்தகாமி அங்க காமின்ற ஒரு வார்த்தையே சொல்லி சொல்ற. இது ஒரு அற்புதமான வார்த்தை. இது இங்க காமி இந்த சந்தேகம் சொல்றதே விரகத்தினால வந்த வார்த்தை தான், இது பிரிவுனாலே வரக்கூடிய வார்த்தை தான். ஆழ்வார்கள்லாம் நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்கா. இங்க சுவாமி தேசிகன் என்ன பண்ணிருக்காருனாக்க, புருஷனாக இருந்துட்டு அவள் விஷயத்திலேயே தானே எப்பவும் அவளையே நினைச்சுண்டு இருக்கிற விஷயத்தையும் தெரிவிச்சு தான் சீக்கிரத்திலேயே உன்னை வந்து அழிச்சும் போறேன்றத தெரியப்படுத்துறதுக்காக அனுப்பிக்கிற சந்தேசம் இந்த ஹம்ச சந்தேசம். ஆகையால அவளையே நினைச்சின் இருக்கிற காமி என்று சொல்ற ராமனை பார்த்து. அந்த சீதா விஷயத்துல ரொம்ப ரொம்ப அதிகமான காமத்தையோடு இருந்துருக்காருன்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் நாம யோசனை பண்ணி பார்க்கணும். சீதை வரத்துக்கு முன்ன, அதாவது ஹனுமார் போய் தேடிண்டு வரே, சீதையை தேடிண்டு வரே, இவ இங்க இருக்கா திருஷ்டா சீதா கண்டேன் சீதையின்னு ஹனுமார் சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்னர் சீதா விஷயத்துல ராமனுக்கு ஆசை இல்லாத இருந்தா, அதுதான் ஹனுமாரே வேற சொல்றாரு அனித்ர சததம் ராமஹான்னு, ராமன் தூங்கவே இல்லை சீதே சீதைன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கேன், சீதேதி மதுராமணின்னு சொல்றாரு, கொசு கடிச்சா அவருக்கு தெரிய மாட்டேன்றது, நதம்ச முதகாந்தன்னு சொல்லிட்டு இது எங்கேயோ அந்த காடுகள்லாம் நிறைய கொசுக்கும் கொசு எல்லாம் கடிக்கும், அந்த கொசு கடிச்சதுன்னாக்கா ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். நம்மளால ஒரு 10 நிமிஷ காலம் கொசு கடிச்சதுன்னாக்கா தாங்க முடியல, அந்த காட்டுல இருக்கிற கொசுவும் ஈயும் பூச்சியும் கடிச்சதுன்னா கூட அதை கூட அவர் நினைக்கிறது இல்லை, அப்படியே எப்ப பார்த்தாலும் சீதா சீதான்னு சொல்லிட்டு இருக்கேன்னெல்லாம் அப்படியே பிராக்டிக்கலா சொல்றேர் ஹனுமார். சீதா விஷயத்துல ராமர் எப்படி எல்லாம் ஆசையோட இருக்கேன்றத சீதைக்கு சொல்லி சொல்றேன். ஆகையால சீதா விஷயத்துல ராமனுக்கு இருக்கக்கூடிய ஆசைன்றது இப்பதான் ஏற்பட்டது இல்லை, ஏற்கனவேவும் இருந்துட்டு இருக்கிற காமன்தான். அதுலயும் அந்த வால்மீகி மாதிரி அப்படியே
அந்த பிராக்டிக்கலா ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்தை கூட வர்ணனை பண்றவா யாருமே கிடையாதுன்னு. அனித்ரஸ்தததம் ராமஹான்னு சொல்றார், ராமர் தூங்கலன்னா வாஸ்தவம் தான், எத்தனையோ மனசுல சிரமம் இருந்ததுன்னா தூங்காது இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்னா. சீதேதி மதுராம் வாணின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் சீதா சீதா சீதான்னு இத்தையே சொல்லிட்டு இருக்கேன்னா, அதுவும் தூக்கத்துல யார நினைச்சிட்டு இருக்குமோ அவளே நினைச்சிட்டு இருக்கோம்னா. ஒன்னான காட நிதிரையில இருந்தாக்க, அதாவது பெரிய இந்த தூக்கம் கனவு கனவு இல்லாத பெரிய தூக்கத்துல, நாம நல்ல தூக்கத்துல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தோம்னாக்க, அப்ப வேணா வாயில ஈ போனது தெரியாத இருக்கலாம், கொசு கடிச்சது தனியா தெரியாத இருக்கலாம். ஆனா இப்ப இவர் தூக்கமே இல்லாத இருந்துருக்கச்சே கூட இந்த கொசு எல்லாம் கடிக்கிறதுனாக்க அதை பொருட்படுத்தலன்னு தான் அர்த்தமே தவிர, அதுக்கும் மீறிதான் அவர் நினைச்சுக்கிறாருன்னு அர்த்தமே தவிர, இதெல்லாம் வந்து ஒரு ராமனுக்கு சீதையின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷத்தை காண்பிக்க கூடியது. ஆயாதே தயிதே மனோரத சதைஹி நீதா கதஞ்சித் திவான்னு சொல்ற, இது ஒரு கவி சொல்ற வார்த்தை. தன்னுடைய மனைவி கணக்கே வந்துட்டாள்னாக்க, இப்ப ராத்திரி வரைக்கும் தான், ராத்திரியில தான் மனைவியோட இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால எப்படாப்பா ராத்திரி வரப்போறது, ராத்திரி வர போறதுன்னு மத்தியானத்தெல்லாம் கழிச்சான்னெல்லாம் சொல்லிருக்கு. அதாவது அப்படிப்பட்ட ஒரு அவசரம் பிரீத்தி அந்த மாதிரி ராமனுக்கும் சீதாவை பத்தியே நினைச்சுட்டு இருக்கே. இப்போ நித்தியம் தியானபரோ ராமஹா நித்தியம் சோகபராயணஹா நானிய சிந்தித்தே கிஞ்சித் சது காமவசங்கதஹான்னு அனுமாரே சொல்றேன். எப்ப பார்த்தாலும் சீதா பிராட்டி ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன், நித்தியம் எப்பவும் துக்கத்தோடையே இருந்துட்டு இருக்கேன்னு சொன்ன. அப்போ இந்த சீதா விஷயத்துல இருக்கக்கூடிய ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமம் பிரீத்தி இருக்க, இது அத்தியந்த பிரியத்தினால வரக்கூடிய ஒரு காமம், வெறும் கணவன் மனைவின்றதுல மாத்திரம் இல்ல, அவ ரெண்டு பேருக்கும் இதுக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு பிணைப்பு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அந்த பிணைப்புனால வந்திருக்கக்கூடிய ஒரு ஆசை. இயம்சா யத்னதே ராமஹா சதுர்பிஹி பரிதப்யதே காருண்யேன ஆந்திரசம் சேன சோகேன மதனேன என்று நாலு விஷயங்கள், சீதையை இழந்து நாலு விஷயங்கள்னால ராமன் தப்பிக்கிறேனாம். என்ன காருண்யேன ஆந்திரசம் சேன சோகேன மதனேன, இதெல்லாம் அப்படியே ஹனுமாருடைய வார்த்தை. அது அப்படியே வால்மீகி சொல்ற என்ன, ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யம், ஐயோ ஒரு பொண்ணு ஒரு சின்ன அபலையாக இருந்திருக்கிறவள் எதிர்த்து சண்டை போட தெரியவளா இவளுக்கு, இவளை போய் ராட்சசன் தூக்கிம் போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு இதுவாயிட்டாளே, அவளுக்கு இப்படிப்பட்ட சிரமம் வந்துடுத்தேன்னு ஸ்திரீ பிரணஷ்டான்னு தன்னுடைய காருண்யத்தினால பரதுக்க அசகிஷ்ணுத்வம், பிறருக்கு வரக்கூடிய துக்கத்தை தாங்கிக்க முடியாமல் இருந்திருக்கிறது, அந்த பரதுக்கத்தை போக்கடிக்கணுன்ற இச்சை, இதெல்லாம் தான் காருண்யத்தினால கருணையினுடைய காரியம். அதனால அவர் வேதனைப்படுறாராம். காருண்யேன ஆந்திரசம் சேன அப்படின்னா ஆசிரித்த இவள் யாரையும், இவ சின்ன குழந்தையில அயோனிஜையாக பிறந்தா கூட 7 வயசு வரைக்கும் ஜனக மகாராஜா அவருடைய ரட்சணத்துல இருந்துட்டா. அதுக்கப்புறமா அவர் சொல்லி தாரவாத்து கொடுத்துட்டேன், இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவான்னு சொல்லிட்ட, நீ என்ன தர்ம காரியம் பண்றாளோ பண்றையோ அது எல்லாத்துக்கும் உனக்கு உறுதுணையாக இருந்துட்டு உன்னோடையே இருந்துட்டு இருக்கிறவன்னு சொல்லிட்டேன். அப்ப அன்னிலேருந்து சீதா பிராட்டி ராமனை விட்டு ஒரு நாள் போனதில்லை. இந்த காலம் மாதிரி 4 மாசம் 3 மாசம் அங்கங்க பிறந்தாட்டுக்கு போயிடுறதுன்றதெல்லாம் எதுவுமே பண்ணல. சீதா பிராட்டி ராமனோட அன்னைக்கு வந்துட்டான்னாக்கா வந்த பிரகாரம் அப்படியேதான் இங்கேதான் இருந்துட்டு இருக்காளே தவிர ஒரு நாள் கூட விட்டு போகாதவள் தான் அவள். அப்போ என்னையே ஆசிரியச்சு வந்த இந்த சீதா இப்ப ராவணன் தூக்கி போயிட்டானே, என்னுடைய என்னை ஆசிரியச்சு வந்தவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்துடுதுன்னு ஒரு இரக்கம், அவளிடத்துல ஒரு தய வந்துதான். பத்னி நஷ்டத்தினர் சோகேனன், தன்னுடைய மனைவி போயிட்டா சகதர்ம சரீதவான்னு தன்னுடைய மாமனார் கொடுத்தேற, அந்த மனைவிய நாம இழந்து நிக்கிறோமேன்னு ஒரு சோகம். மதனேன பிரியேதி மதனேன சேர்ன, எத்தனையோ பேர் மனைவியா இருந்துட்டு இருக்கா, என்ன பண்ணி தொலைக்கிறது, அவளையும் தான் நம்ம மனைவியா ஏத்துக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் ஒரு
ஏதோ ஒரு கடமைக்கு கிடைக்காததுனால இவ கிடைச்ச பொண்ணு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் எல்லாம் பண்ணிட்டவாள் எல்லாம் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. ஏதோ கொஞ்ச நாள் போனா குடும்பம் சரியா போயிடும், எல்லாரும் ஒன்னா இருப்பா, அப்படி இப்படின்னு இப்ப இப்படி கேட்டா கூட பரவாயில்லன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி எல்லாம் இல்லையா? இவ ரெண்டு பேரும் இவருடைய மனசு அவளிடத்துல இருக்கு, அவளுடைய மனசு இவரிடத்துல இருந்திருக்கு. இதனாலதான் இவ ரெண்டு பேருமே இத்தனை நாளா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள்ன்றெல்லாம் வால்மீகி சொல்ற. எப்படி அந்த ஆகையால சீதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவர் காமி என்பதாக ராமன சொல்லி சொல்றார். இது மின்னைக்கும் பின்னைக்கும், அதாவது சீதா பிராட்டிய அனுமார் தேடுறதுக்கு போறதுக்கு முன்ன இருந்த ராமனுடைய காமத்துக்கும் சீதா பிராட்டி விஷயத்துல இருந்த காமத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப என்னன்னா, தன்னையே நினைச்சிட்டு இருக்கிற சீதா பிராட்டி ராட்சச சமூகத்து நடுவுல ராட்சசிகள் நடுவுல எந்த க்ஷணத்துல இவளை என்ன பண்ணிடுவாளோன்னு தெரியாத ஒரு பெரிய ஆபத்துல மூழ்கி இருக்கா. அவளை ரட்சணம் பண்ணும், அவளை என்ன சாமான் அப்பவும் இவ்வளவு பெரிய ஆபத்துலையும் கூட தன்னை தவிர வேற யாரையும் நினைக்காத ஒரு சாசனம். அதுதான் திருணம் அந்தரதிருத்வான்னு சொல்லி சொல்ற ராவணனோட பேசச்சைய கூட அந்த ஒரு புல்ல ஒரு நடுவுல விட்டுட்டா, நேர சாட்சாத்தா பரபுருஷனோட பேசக்கூடாதுன்னு நடுவுல ஒரு புல்ல பேச்சு போட்டு கிள்ளி போட்டுட்டு தான் பேசினாள்னு சொல்லி சொல்ற. அந்த ராவணனோட சீதா பிராட்டி பேசின வார்த்தை எல்லாத்தையும் கேட்டிருந்தவர் ஹனுமன். நத்வாகுர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசான்னு சொன்ன. அப்பா உன்னால சொல்லி உன்னை என்னாலேயே உன்னை வந்து அப்படியே பத்மமா ஆக்க முடியும், நான் பண்ணல. அசந்தே சாத்து ராம தபசானு பாலநாத்னு ராமர் ஒரு காலம் என்னென்ன சொல்ல, உன்னை என்னால ரட்சிக்க முடியாது, ஆகையால உன்னை நீயே பாத்துக்கோ. இந்த காலத்துல ஸ்திரீகளுக்கு எல்லாம் கராத்தை சொல்லிக் கொடுக்கறது, இது சொல்லிக் கொடுக்கறது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. என்னத்துக்கிடான்னா செல்ஃபுக்காக, அவளுக்கு தன்னைத்தானே தற்காப்புக்காக சொல்லி கொடுக்குறான்னா அவளை ரட்சிக்கிறதுக்கு இவளுக்கெல்லாம் கைலாகலைன்னு அர்த்தம். அதனாலதான் அவளுக்கு தற்காப்புக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ராமர் அந்த மாதிரி ஒரு காலத்துலயும் சொல்லல, என்னால உன்னை ரட்சணம் பண்ண முடியாதுன்ற வார்த்தையை ராமர் சொல்லல. ஆகையால நான் ஒன்னும் பத்மமா ஆக்கலைன்னு சீதா பிராட்டி சொன்னா. எப்படி இப்படி சொன்னாலும் தொன்னீக சசவத்துன்னு சொல்ற. அப்பா நீ ராமன், நீ போய் என்ன போய் உன்னுடைய அந்தப்புறத்திற்கும் படுக்கைக்கும் வர சொல்லி சொல்றிய, நான் ராமன் தழுவின தோல், ராமன் தழுவின ராமனுடைய திருக்கைகளால தழுவின தோள்களை கொண்டு இன்னொருத்தர நான் தழுவ மாட்டேன்னு சொல்லி ஒரு துளி கூட இவ்வளவு ஆபத்திலையும் அவள் சொன்ன வார்த்தை இது மொத்தத்தையும் ஹனுமார் கேட்டுந்து. அந்த ஹனுமார் கேட்டு அது மொத்தத்தையும் அப்படியே சொல்றே. இப்படி சொன்னாக்க இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு யாருக்குதான் அந்த சீதா பிராட்டி ஒரு கணவனா இருக்கிறவனுக்கு அந்த மனைவி இடத்துல மேலும் மேலும் ஆசை வளராத இருக்கும், ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கூட வளரும். ஆகையாலதான் சகாமி என்பதாக சொல்ற. சரி சொல்லியாச்சு, இதெல்லாம் சமாச்சாரத்தை வந்து சொல்லிட்டு இவரும் தீர்மானம் பண்ணிட்டு நிச்சயதார்த்தகான்னு தான் வந்து எப்படியானா சீதா பிராட்டியை உடனே கொண்டு வந்துடணும், சீக்கிரமாகவே கோச்சு ஊத்தணும் தீர்மானம் பண்ணிட்டு. அப்போ அந்த போது போகணுமே நினைச்ச உடனே பண்ணிடுவான்னா கல்பாகாரம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் விஷே ஆவிபாதம் நிஷாம் கதமபி விஷேகே என்பதாக அர்த்தம். கல்பாகாரம் அந்த ராத்திரிய எப்படியோ ஒரு வழியா போக்கடிச்சார் என்பது அர்த்தம். ராத்திரி போக மாட்டேன்றதும் என்ன, அந்த சீதா பிராட்டியே நினைச்சுட்டு இருக்க ஒண்ணுமே இல்லை. அந்த ராத்திரின்றது ஒரு 12 மணி காலம் தான் அந்த ராத்திரி, அது ஒரு பெரிய கல்பம் மாதிரி இருந்திருக்காங்க. கல்பம்னாக்க சாஸ்திரத்துல சொல்லச்சு தெய்வே யுக சகசிரே துவே பிராம கல்பௌத்து தவுன்று நாம்னு சொல்லி சொன்னது. ஆயிரம் யுகம் அதுல போய் சேத்தமானாக்க ஒரு கல்பமாக ஆகும்னு சொல்லி சொல்றாராம்.
அப்ப எத்தனை நாள் ஆகும்ன்றதெல்லாம் பார்த்துப்போங்க. ஒரே ஒரு ராத்திரி தான், அந்த ராத்திரியே இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்பம் மாதிரி இருந்துருக்கு என்பதாக சொல்றார். இது ஞாதிபட்ச விஹீனஸ்ய ராஜபுத்திரீம் அபஷ்யதா மன்னே தீர்க்கா பவிஷ்யந்தி ராத்திரையோ மம ஜாகிரதா. ராத்திரியில ராமன் தூங்குறது இல்லை. இது ராத்திரி என்னடா வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு. ராஜபுத்திரீம் அபஷ்யதான், என்ன சேர்ந்தவான்றவா யாருமே இல்லை, இப்ப லக்ஷ்மணா நீ ஒத்தந்தான் என்ன இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல சீதா பிராட்டியும் இல்லாத போயிட்ட பிற்பாடு பார்த்தோம்னா இந்த ராத்திரின்றது நின்றுட்டே போயிட்டு இருக்கு போல இருக்கு, இதுக்கு விடுவே வரமாட்டேன்றது என்று ராமர் சொல்லி சொல்றாராம். கதானு ராட்சசேந்திரஸ்ய நிதாயோரசி சாயகானே சீதாம் பிரத்யாகரிஷ்யாமி சோகமுத்ருஜ்ய மானசம் கதானு கலுமாம் சாத்வி சீதாம் சுரசுதோபமாசோத்கண்டா கண்டமாலவ்ய மோட்சயத்யானந்தம் ஆனந்தஜம் பயஹா. என்ன அற்புதமான வார்த்தை! கதா சோகமிமம் கோரம் மைதிலி விப்ரயோகஜம் சஹசா விப்ரமோட்சாமி வாசஹா சுக்லேதரம் யதா. பா கதா கதான்னு சொல்லி சொல்ற, நான் எப்ப நாம் பண்ண போறேன் எப்ப நாம் பண்ண போறேன்னு சொல்லி சொல்ற. ராட்சசேந்திராயஸ்ய உரசி நிதாய சாயகான், ராவணனுடைய மார்புல என்னுடைய பானத்தெல்லாம் போட்டு வதம் பண்ணி நான் என்னைக்கு நான் சீதைய நான் அழிச்சுட்டு வரப்போறேன், என்னுடைய சோகத்தை மானசமான சோகத்தை எப்ப நான் விட போறேன்னு தெரியல என்ன. கதான் கலுமாம் சாத்வி சுரசுதோமுமா, பரம ரொம்ப சாத்வியாக இருந்திருக்கிற தேவகுமாரி போல இருந்திருக்கிற சீதா பிராட்டி சோத்கண்டா கண்டமாலபிய மோட்சய ஆனந்த ஜம்பையான்னு என்னை அணைச்சண்டு கண்ணிலேந்து ஜலம் ஆனந்தாஸ்ருவை குட்டி என் தோளையும் இதையும் எப்ப நினைக்க போறான்னு தெரியலையே கதா கதான்னு சொல்லி ராமர் இந்த சீதா பிராட்டி என்னுடைய பிரிவையே நினைச்சண்டு இருந்திருக்கிறவர். அவர் அப்படி இருக்கிறதுனால அந்த ராத்திரி இருக்க அது நீண்டுண்டே போற மாதிரி இருக்கு. கல்பாகாரம் சாதாரணமா பார்த்தோம்னாக்க இந்த ரோகம்லாம் கூட தாங்க முடியாது, பெரிய ரோகங்கள்லாம் கூட ராத்திரியில தான் வந்துடும். மத்தியான வேளையில ரோகம் வந்ததுன்னாக்க சரி உடனே வைத்தியனுக்கு ஆய்ச்சி போய் இது பண்றோம்னு பண்ணிக்கலாம். அந்த ராத்திரி வேளையில ரோகம் வந்துட்டு கிராமங்கள்ல இருக்கிறவாள்லாம் இருந்தாள்னாக்க இப்ப இந்த ராத்திரி எப்படிடாபா போறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி வேதனையோட இருந்துட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி அந்த ராத்திரிய நிஷாவ இருக்குன்றது. அது எப்படின்னா ஆவிபாத்தம் சிஷேகே, ஆவிபாத்தம் சிஷேகேன்னு அந்த மறுநாள் காத்தால வரைக்கும் இது ஒரு கல்பாகமா இருந்தது. அத ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்னடா நமக்கு ஒரு ராத்திரி இந்த சீதா பிராட்டியை எப்ப நாம கண்டுபிடிக்க போறோம் எப்படி பண்ண போறோம்னுட்டு அந்த கார்த்தால வரைக்கும் அந்த ராத்திரிய கஷ்டப்பட்டு கழித்த என்பதாக சொல்லி சொல்ற. அதை பொறுத்துண்டேன்னு சொல்லி சொன்ன. இதுல ஒரு சில விஷயம், அஸ்மின் முகூர்த்தே சுக்ரீவ பிரயாணம் அபிரோஜையே யுக்தோ முகூர்த்தோ விஜயஹா பிராப்தோ மத்தியம் திவாகரஹா உத்தரா பல்குனி ஹியத்ய ஸ்வஸ்து ஹஸ்தேன யோக்ஷ்யதே. ஹனுமான் வந்து சமாச்சாரத்தை சொல்லி சொல்றே, திருஷ்டா சீதான்னு சொல்றே. இந்த சமாச்சாரம் சொல்றதே மத்தியானம். இந்த மத்தியானத்துல வரைச்சே அது விஜயான்ற ஒரு சமயம் வேலை, ஒரு இடத்துல வரைச்சே அபிஜித் விஜயா இதெல்லாம் சில சில வேலைக்கு பேரு. இந்த முகூர்த்தத்துல விஜயா முகூர்த்தத்துல போனோம்னாக்கா இது மத்தியானத்துல வரும். இந்த முகூர்த்தத்துல நாம கிளம்பி போனோம்னாக்கா காரிய சித்தி, யுத்தத்துல போனோம்னா ஜெயம் சித்தம்னு சொல்லிருக்கு. ஹனுமார் வந்து சொன்ன உடனே இது நல்ல வேலையில இவன் சொல்லியிருக்கான், இப்பவே நாம யுத்தத்துக்கு கிளம்பி போவோம்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி சொன்னான். அப்படி இருக்கச்சு ராத்திரிய பத்தி சிந்தையே கிடையாது. இப்ப ராத்திரிய பத்தி நிச்சிதார்த்த சகாமின்னு சொல்லிட்டு கல்பாகாரம் நிஷாமப்பின்னு சொல்லிட்டு இந்த கல்பாகாரமாக இந்த ராத்திரிய கழிச்சேன்னு கதமபி நிஷாம் ஆவிபாத்தம் சிசேகன்னு சொல்லியிருக்கேன்னு
ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி அர்த்தம் இல்லை. இங்க அனுமார் சொன்னது வாஸ்தவம் தான், சீதா பிராட்டி சொன்ன விஷயம் அதுவும் நல்ல முகூர்த்தத்துல தான் சொன்னேன். அந்த நல்ல முகூர்த்தத்துல சொன்னாலும் அதை கேட்ட உடனே இவரும் ஒரு முகூர்த்தத்தை சொல்லி இன்னைக்கு உத்தர பல்குனி நட்சத்திரம், நாளைக்கு ஹஸ்தம், அப்படிப்பட்ட தினத்துல கிளம்பினமானாக்க ஜெயம் சித்தம் என்பதை சொல்லி இப்ப இந்த வேலையில கிளம்பலாம்னு அர்த்தமே தவிர அப்பவே கிளம்பிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நிச்சிதார்த்தத்தை காமின்னு சொல்லச்சே, தபசா சேதுபந்தேன சாகரோ சோஷனேனவா சர்வதா சுசமர்த்தோஸ்மி சாகர சாஸ்திய லங்கனே. ராமரை பார்த்து சுக்ரீவ சொல்றோம், நேர் விசாரமே பட வேண்டிய அவசியமே இல்லை, உம்மால சமுதிரத்தை தாண்டதுன்றது ரொம்ப சுலபம். உம்முடைய தபஸ்னாலேயே இத்தனை குரங்குகளையும் கூட்டிண்டு அப்படியே கண்ணை மூடிண்டேன்னா அந்த பக்கம் போயிடலாம். அந்த ஸ்வயம் பிரபா குகையிலேருந்து இத்தனை குரங்குகளையும் கண்ணை மூடிக்க சொல்லிட்டு குகைக்கு வெளியில எப்படி கொண்டு விட்டாலோ அந்த மாதிரி நீரும் போயிடலாம், உம்முடைய தபஸாலேயே பண்ண முடியும். அந்த தபஸ்னால சேதுபந்தனம் பண்ணின பண்ணவன்னா இல்லையா, நேர் மனசு வச்சேன்னா சாகரம் மற்ற பத்தியாம்யாந்து பிளவங்கமாகான்னு சொல்லிட்டு சாகரத்தை சோஷணம் பண்ணி சாகரம் முழுக்க தண்ணியே இல்லாத வத்தடிக்க வச்சுட்டு நடந்தே போயிடலாம். எல்லாம் உம்மால சர்வதா சுசமர்த்தம்னு சொல்லி எல்லாத்த எல்லா பிரகாரத்திலையும் இந்த சாகரத்தை தாண்ட முடியும்ன்றத சொல்லி சொல்ற அந்த மாதிரி நிச்சயதார்த்தனாக இருந்திருக்கிற ராமர் அன்றைய பொழுத போக்கினார் என்பதை பத்தி சொல்லி சொன்னோம். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி எனக்கு எவ்வளவு நாய் அர்த்தம் சொன்னாலும் எவ்வளவு அர்த்தம் சொன்னாலும் தகும், ஆனாலும் நம்மளுடைய மந்த புத்தி அதுக்கு எட்டின வரைக்கும் தானே நம்மளால சொல்ல முடியும். இதுல சுவாமி உத்தமூர் சுவாமி வேற விதமாக இன்னொரு ஒரு விதமாகவும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு முன்ன இந்த காளிதாசனுடைய ஒரு மேக சந்தேசத்தையும் கம்ச சந்தேசத்தையும் கொஞ்சம் வெறும் துளியுண்டு இந்த முதல் ஸ்லோகத்துல கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதை கம்பேர் பண்ணச்சேயே பார்க்கணும். ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி சொல்றான்னு சொல்றோம், அந்த விருத்தாந்தம் சொல்லச்சு யாருடைய விருத்தாந்தமா இருந்தா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், யாருடைய விருத்தாந்தம் கேட்கறதுக்கு நல்லா இருக்காதுன்றதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிலாம் இருக்கச்சே அங்க காளிதாசன் ஆரம்பிக்கச்சேயே சொல்றான், கஷ்டித் காந்தா என்பதாக காந்தா விரகன்னு சொல்லி சொல்ற ஆரம்பிக்கச்சே கஷ்டித்துன்னு சொல்றான், யாரோ ஒத்தன்னு சொல்லி சொல்றான். யாரோ ஒத்தனை யாரோ ஒத்தன்ற கதைய எல்லாரும் கேட்பாளான்னு அவன் பேரை சொல்றதுக்கு கூட இஷ்டம் இல்லை என்பதுதான் இந்த இடத்த அர்த்தம். அதுக்கு யார் யாருக்கெல்லாம் பேரை சொல்றதுக்கு இஷ்டம் இல்லாதவாளா யார் இருப்பான்றது பார்க்கணும். அங்க ஆரம்பிக்கிட்டே சொல்றான், அற்புதமான ஆரம்பம் தான் இல்லைன்னு சொல்ல, அது ஒரு கவின்ற முறையில எடுத்துட்டாக்கா காளிதாசன் ரொம்ப பிரமாதமா தான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அதுல வந்து ஒரு பகுமதியோட வாசிக்கிறதுக்கு இல்லை, இது ஆனந்த வீடன் குமுதம் கல்கி வாசிக்கிற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம். அதுல கஷ்டித் காந்தா விரக குருணா சுவாதிகார பிரமத்தா, கஷ்டத்துன்னு சொல்றது சுவாதிகாரா பிரமத்தகா யக்ஷகான்னு சொல்லி சொல்றான். அந்த யக்ஷனுடைய பேரு கஷ்டத்துனா பர்தராஜான் நகர்வந்தி ஏஜ விஸ்வாச காத்தகாக தேஷான் நாமானி சாஸ்திர சாஸ்திர சியாதவ் விசேஷத்தான்னு சொல்லி சொல்றார். அகையால நாமானி நக்ராஹ்யம் பர்துராஜ்யாம் நகுர்வந்தி, கணவன் என்ன சொல்றானோ அதை செய்ய மாட்டேன்னு மீறிண்டு போற ஒரு பெண், அப்படி ஒரு பெண் இருந்தாள்னா அவ பேரே சொல்லக்கூடாதான், அவ பேரு எவ்வளவு வச்சு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அவ பேரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. ஏத்த விஸ்வாச காத்தகாகான்னு, நாம அவளிடத்துல ரொம்ப ரொம்ப விசுவாசம் வச்சு அவளுக்கே ஒரு துரோகம் பண்றவனா ஒருத்தன் இருந்தான்னாக்க அவன் பேரை சொல்லக்கூடாதான். தேஷாம் நாமானி நக்ராஹ்யம் சாஸ்திரசியாதவ் விசேஷத்தகான்னு, அவனுடைய விஷயத்த பத்தி சொல்றது இந்த மேக தூதமே அவனை பத்தி அவனுக்காக சொல்ல ஏற்பட்டது தானே, அவன் பேரையே சொல்லக்கூடாதுன்றதுனால அவன் பேர் சொல்லல. அவன் ஏன் அப்படி பண்ணிட்டான்னா
அவனை சொல்லச்சு சுவாதிகாரா பிரமத்தகான்னு சொல்ற, அதையும் அப்படியே சொல்றான் காளிதாசன் சொல்றான். தன்னுடைய அதிகாரத்திலேருந்து நழுவினமாக இருந்துட்டு இருக்கான், விசுவாச காத்தகனாக அவன் இருந்தான், அந்த யக்ஷன் இருந்தான்னு சொல்லி சொல்றான். ஏன் அப்படி ஆனான்? இந்த யக்ஷன் குபேரனுடைய ஒரு ஆள், குபேரனுக்கு சிசுரூஷ எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, பணிவிடை பண்ணின்றவர். இந்த யக்ஷனிடத்துல சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? குபேரன் நித்தியம் பகவானுக்கு பூஜை பண்ணச்சு, அந்த பூஜைக்கு வேண்டிய புஷ்பங்களை விமால எழுந்து அதை எல்லாத்தையும் பொறிச்சு வந்து வைக்கணும், சூரியோதயத்துக்கு கொண்டு வந்து வச்சிடணும், அவனுக்கு இந்த உதயத்துக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சிடணும். அந்த அப்போ அந்த உதயம் ஆனதும் ஆகாததுமா இருக்கிற வேளையில சந்தியாவந்தனம் பண்ணிட்டு யக்ஷன் வந்து குபேரன் வந்து அந்த புஷ்பங்களால பெருமாளுக்கு பூஜை பண்ணுவோம். இந்த யக்ஷன் என்ன பண்ணானா, காமிகளாக இருக்கிறவாளுக்கெல்லாம், இந்த கணவன் மனைவியாக இருக்கிறவன், அதுலயும் சின்ன வயசுல இருக்கிறவாளுக்கெல்லாம் பிம்மால வேலையில, அதாவது வெடியற் காலை வேலையில, அப்பதான் இன்னும் நன்னா தூக்கம் வரும், அந்த சமயத்துலதான் மனைவிய அணைத்துண்டு அவளுடைய அணைப்புலேருந்து விடுபடுறதுக்கு இட்டம் இல்லாமல் இருக்கும். அலாரம் அடிச்சதுன்னாக்கா ஏண்டா அலாரம் அடிக்கிறதுன்னு அதை தள்ள தட்டிட்டு மறுபடியும் தூங்கிட்டு இருப்பா இவா. இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு இதுக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டு போறது, பிம்மால போய் புஷ்பம் எல்லாம் பொறிச்சுட்டு வரணும்னாக்க, இது அவருக்கு சுவாமியா போயிட்டா சுவாமியினுடைய காரியத்தை நாம பண்ணி ஆகணும். அதுக்காக என்ன பண்ணிட்டானா, இந்த யக்ஷன் ராத்திரியே எல்லா புஷ்பத்தையும் பொறிச்சும் போய் அங்க கொண்டு வச்சுட்டான். கார்த்தால எப்ப ஒண்ணுவோ அவன் பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்ன வந்து அப்ப பிம்மால நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம்னுட்டு அவன் இருந்துட்டானா. அதுல என்ன ஒரு இவனுடைய போராட்ட காலம் என்னாச்சுன்னா, தாமர புஷ்பத்துக்குள்ள ஒரு வண்டு, அந்த நல்ல அந்த வண்டு சாயங்காலம் அந்த புஷ்பத்துள்ள போயிருக்கு. போனா அதுல நிறைய தேன் எல்லாம் இருந்துருக்கு, தேன் எல்லாம் குடிச்சு விட்டு அதுக்கே கொஞ்சம் மதமா எடுத்து அங்கே தூங்கிடுத்து. அது தூங்கின பிற்பாடு பார்த்தோம்னாக்க அஸ்தமிச்சு போயிடுத்து, தாமர புஷ்பம் மூடின்னு இருக்கு. மூடின்ட்டாக்க இத்தால வெளில வர முடியல. திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமா ஒரு பாசனம் சொல்லியிருக்க, இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இன்னொரு விஷய சமயத்துல வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஒரு நண்டு விஷயத்துல புஷ்பத்துக்குள்ள போற விஷயத்தை பத்தி சொல்ற, இது கொண்டு வந்து வச்ச பிற்பாடு கார்த்தால பூஜை பண்றான். இந்த புஷ்பத்தை எடுத்து அது புஷ்பம் மலர்ந்ததும் விகசிச்சதும் விகசிக்காததுமாக இருந்திருக்கு, அது துளி கூட இல்ல, நல்ல மொட்டா இருந்திருக்கு, அதை விகசிக்க வச்சு அதை சமர்ப்பிக்கணும்னுட்டு அதை கையால விகசிக்க வைக்கிற அந்த வண்டு இருக்கு, அது வடுக்குன்னு கொட்டி போடுறான். அப்பதான் இவனுக்கு தெரியறது, இவங்க இது கார்த்தால கணக்கு பொறிச்ச புஷ்பமா இருந்ததுன்னாக்க, அந்த உதயத்துக்கு பொறிஞ்ச புஷ்பமா இருந்ததுன்னாக்க இந்த வண்டு இது உள்ள இருந்திருக்காது, இவன் ராத்திரியே கொண்டு வந்து வச்சுட்டான், அதனாலதான் இது வந்துட்டு அவனை சபிச்சுட்டான். நீ உன்னுடைய மனைவியோட பிம்மால வேலை இருக்கணும்ன்றதுக்காக தானே இந்த காரியத்தை பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்ட, நீ உனக்கு அந்த பிரிவு வரட்டும்னு சொல்லி சொன்னான். இப்ப இது விசுவாச காத்தகனாக போயிட்ட அப்படினால குபேரன் இவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தை அதுக்கே துரோகம் பண்ணினதுனாலதான் இவன் பேரை சொல்றதுக்கே விரும்பல, கஷ்டத்து என்று சொல்லி சொன்னான்னு சொல்லி சொல்லிருக்கிறார். ஆனா சுவாமி தேசிகன் அப்படிலாம் சொல்ல, ஆரம்பமே ரொம்ப கம்பீரமான ஆரம்பம். வம்சே ஜாத சவிதுர் அனகே, வம்சே ஜாத்தா சவிது அனகேன்னு ராமன் தேவ ஸ்ரீமான், அவன்தான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். மானயன் மானுஷ, அந்த மானுஷத்தை மானயம் இப்படிப்பட்டவராக இருந்திருக்கேன்னு சொல்லி அந்த சொல்லச்சையே அந்த விஷயத்தினுடைய ஒரு காம்பீரியம் இருந்திருக்க, இது எல்லாருக்குமே ஈடுபடும்படியாக பண்றது என்று சொன்னால் இதுல ஒரு மிகுதியும் இல்லை, இது ஒரு பங்கு. இதே அந்தந்த தேசத்துல இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் ஜீவ விஷயமாக ஆத்தியாத்மிகமாக ஒரு அர்த்தத்தை சுவாமி உத்தமூர் சுவாமி அழகாக
சாதிச்சிருக்க. அதையும் நாம இப்பொழுது பார்ப்போம். இதுல ஆத்தியாத்மிக விஷயம் என்னன்னா, அதாவது ஜீவாத்மா விஷயமாகிறது தேவகான்னு சொல்லச்சு, காந்திமான் பிரகாசத்தோட இருந்திருக்கிறவன் அர்த்தம், ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்கிறவன் அர்த்தம், தேவகான்னு அர்த்தம். தேவ ஸ்ரீமான், ஸ்ரீமான் அப்படின்னா தர்மபூத ஞானத்தோட இருந்திருக்கிறவன் அர்த்தம். நவிஜாத்தரு விஜாத்தோயே விபரிலோகோ வித்யதே, எப்பவும் நித்தியமாகவே தர்மபூத ஞான விசிஷ்டனாக இருந்திருக்கிற இந்த ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்கு தர்மபூத ஞானம் அது விட்டு பிரியாததாக இருந்திருக்கிறது. நாமெல்லாம் வந்து ஞான குணகம், ஞானாசிரயம், ஞானஸ்வரூபம் இப்படி எல்லாம் சொல்றோம். வெறும் ஞான ஆத்மா ஞானஸ்வரூபமாக மாத்திரமில்ல, ஞானத்தை குணமாகவும் உடையது, ஞானத்துக்கு தர்மபூத ஞானத்துக்கு ஆசிரியமாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். இங்க சவிதா என்று சொல்றதுனால, சவிதான்னா சூரியன் சொல்றது, சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான சொல்றதுன்னு அர்த்தம். ஆகையால அது சவிதான்றவர் தான் சிருஷ்டிக்கிறவராக இருந்திருக்கிறவர் அர்த்தம். அகையில படைக்கிறவராக இருந்திருக்கிற, சிருஷ்டி பண்ணவராக, சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்கிற அனகே வம்சே ஜாதா, அப்படிப்பட்டவரான, அதாவது பெருமாளுக்கு இஷ்டமான வம்சத்துல பிறந்தவர்னு அர்த்தம். பிறந்து மானுஷத்துவம் மான எண்ணெய், மானுஷத்துவம் நமக்கு இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்க, இத கிடைச்சது நம்மளுடைய பாக்கியம்னு நினைச்சுண்டு அதை கொண்டாடுகின்ற. இன்னும் கேட்டா நமக்கு வரக்கூடிய லோகத்துல ஐஸ்வர்யாதிகள்லாம் இருக்கு, அந்த ஐஸ்வர்யாதிகளுக்கு உண்டான அனுபவம்ன்றது மனுஷ ஜென்மத்துல தான் இருக்கு. இந்த காலத்துல மாட்டுக்கு கூட கொட்டா கட்டினாக்கா அந்த இப்பெல்லாம் வந்து ஃபேன் போட்டு விட்டுருக்கா, கொசு எல்லாம் கடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்க பார்த்தோம்னா ஃபேன் போட்டு விட்டுருக்கா, அதுக்கு ஆள் போட்டு அப்பப்போ அந்த கீழே அசுத்தம் இல்லாத அப்பப்போ அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ரொம்ப நன்னா வச்சுருக்கா மாட்டு கொட்டாலெல்லாம் இங்க கோசாலை எல்லாம் பார்த்தோம்னாக்கா. ஆனா நமக்கு எல்லாம் இப்படிப்பட்ட போகம் கிடைக்கிறதுன்னு அந்த போகத்தை அனுபவிச்சு சந்தோஷிக்கிற, அந்த அனுபவத்தினால சந்தோஷிக்கிற நிலையில அந்த மாடெல்லாம் இல்லை, எல்லாம் போலதான் இருக்கு. எல்லா சமயத்தையும் ஃபேன் போட்டிருக்காங்கன்றதுக்கோசரம் அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த மனுஷனா இருக்கச்சே சுகம் துக்கம் இதெல்லாம் அனுபவிக்க கூடியவளாக இருந்துருக்கோம் நம்ம எல்லாம். ஆகையால மானுஷத்துவம் மானையன்னு இதுல ஒரு பெரிய பணக்காரனா இருந்துருக்கோம், பெரிய புகழோட இருந்துருக்கோம்னா இதை கொண்டாடுறது, இந்த கொண்டாட்டத்துக்கு உண்டானது அதை கௌரவிக்க கூடியதாக இருந்துருக்கு. அப்போ ஜனக தனைய அன்வேஷனே ஜாகரூபகான்னு, இங்க ஜனக தனையன்னு ரெண்டா பிரிக, ஜனகன்னா தகப்பன், தனையன்னா பிள்ளைகள், தனையாக பகுவச்சன் தனையாக தனையோ தனையா தனையான்வேஷனேன்னாக்க இங்க பகுவச்சன பிள்ளைகள். இவள் விஷயமாக அன்வேஷனே ஜாகரூபா, தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும்னு இத்தனை நாள் வரைக்கும் இதுலயே நினைச்சிருந்து ஊன்னு இருந்தவாளாக இருந்திருக்கா அப்படின்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையை பத்தி நினைச்சிருந்தவளாக இருந்து பவனத்தனையே பிரத்யாயாதே, இந்த பவனத்தனைன்றதுனால இந்த ஹனுமார ஆச்சாரியனாக சொல்ற. ஏற்கனவே சங்கல்ப சூரியோதயத்துல கூட ஒரு இடத்துல வரைச்சு ஹனுமார ஆச்சாரியனாக சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல பகவானால நியமிக்கப்பெற்ற ஒரு ஆச்சாரியன் பிரத்யாயாதே, இத்தனை நாள் வரைக்கும் தான் இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறது தான் தமக்கு புருஷார்த்தம்னு நினைச்சுட்டு இருந்துருக்கிற தனக்கு அந்த ஆச்சாரியெல்லாம் எதிர வந்து நின்று அவெல்லாம் சொல்றப்பா, இந்த ஐஸ்வர்யம்லாம் அல்பமான ஐஸ்வர்யம்தான், இதை காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யம் முக்த ஐஸ்வர்யம் இருந்துருக்கு, அது உனக்காகவே ஏற்பட்ட கைங்கரியம் காத்துன்னு இருக்கப்பா, நிச்சயதார்த்தா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி
ஆச்சாரியவான் புருஷோ வேதான்னு சொல்லியிருக்கா. யார் ஒருத்தருக்கு ஆச்சாரியால் இருந்திருக்காளோ அவன்தான் உண்மையிலேயே புருஷனாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிக்கூட அந்த பரமார்த்தமான சாஸ்திரார்த்தத்தை தெளிஞ்சுண்டு உபாயத்தை அனுஷ்டானம் பண்றான். பக்தியோ பிரபத்தியோ அவனால முடிஞ்சதே இருக்கு. இப்படி வந்தவன கல்பாகாராம் நிஷாம் இப்படி ஸ்வரூபம் தெரிஞ்சவாளுக்கு இந்த சரீரத்தோட கூட இருக்கிற மீதி காலம் இருந்துருக்க இது நாம் பிரார்த்திச்சிருக்கிறது ஏத்த தேகாவசானேமாம் தொற்பாதம் பிராபய ஸ்வயம்னு தான் சொல்லியிருக்கோம். அந்த தேகாவசானம் என்னைக்கு வரப்போறது என்னைக்கு வரப்போறதுன்றத எப்போ கார்த்தாலையாக போகிறது கார்த்தாலையாக போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ராத்திரியை கழிக்கிறதுக்கு பார்த்துன்னு இருக்க மாதிரி அந்த தேகாவசானம் தான் இப்போ ராத்திரி. அந்த ராத்திரி நின்றுண்டே போகிற மாதிரி இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது. இப்படி அந்த இரவு முடிஞ்சு நமக்கு வெடியற்காலமாக எப்போ ஆக போகிறதுன்னு அதையே நினைச்சிட்டு பொருத்தந்தான் என்று ஒரு ஜீவ விஷயமாக ஒரு அர்த்தத்தை சுவாமி உத்தமூர் சுவாமி அழகா பண்ணியிருக்கார் இந்த இடத்துல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இந்த ஜென்ம ஜென்மாந்திரமாக இருந்து இந்த அடியார்கள்லாம் இருந்துருக்காள், அவ எல்லாரையும் தன்னடிக்கு என்ன பெருமாள் என்ன பண்றாருன்னா, நாம் எல்லாம் எத்தனை ஜென்மா பிறக்கிறோமோ பெருமாளும் நம்மளோட கூடையே அவதாரம் பண்ணி நம்மள பண்ற. ஆகையால பெருமாள் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஒரு தர்மாச்சரணம் எல்லாரும் பண்ணணும்ன்றதுக்காக மனுஷனாக தோன்றி அந்த பிரஜைகள் எல்லாம் திருத்தி பணிகொள்ளணும்னு ஒரு எண்ணத்தோடு இருந்துருக்க, அதுக்கு ஒரு ஆச்சாரியரை அனுப்பிச்சு அவரை அவர் மூலமாக உபதேசித்து அதை திருந்தின பிற்பாடு அந்த பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அபிமானம். நாம் இப்போ இங்கே நாம தூங்காத இருந்துருக்கோம், ஜீவன் தூங்காத இருக்குன்னு சொன்னா அங்கே சொன்னால் பெருமாள் தூங்காத இருக்கிறான். என்ன இவன் எப்போ வரப்போறான் எப்போ வரப்போறான்னு அவன் காத்துட்டு இருந்துருக்கிறான், சமயம் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறான். இப்படி ஒரு அர்த்தமும் சொல்லலாம் என்பதாக சொல்லி இப்படி பல அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நாம் எல்லாம் இந்த அர்த்தங்களை எல்லாம் பார்க்குறோம். இப்படி சக்கரவர்த்தி திருமகனாக இருந்திருக்கிற ராமர் தன்னுடைய போதை கழித்த விஷயத்தை இந்த முதல் ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். வம்சே ஜாதஸ்வவிதுரநகே ஜனயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷணே ஜாகரூகா பிரத்யாயதே பவனதனயே நிஷ்டிதார்த்தஸ்வகாமி கல்பாகாராம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் நிஷேஹே. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நம்ம எப்பவும் எதிர்நோக்கினவர்களாக நம்மளுடைய காலத்தை கழிக்கணுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி நமக்கு உணர்த்துகிற, நாமளும் அப்படியே நடந்துக்கணும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணை சிவகே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.